Hi friends, welcome to Nawaz kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான கோபி மஞ்சூரியன் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவு காலிஃப்ளவர் பக்கோடாவை வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பகோடா வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதில் சேர்த்துருக்க மசாலா தான் சேமாக இதுலேயும் சேர்த்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க கோபி மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். குடமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடமிளகாய் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு குடமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு 1 பெரிய டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 சின்ன டேபிள்ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து 3-5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடைசியாக இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பக்கோடாவை இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சுட சுட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அவ்வளவுதான், சுட சுட கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.